ஓகே, இப்போ நம்ம ஆட்டோ யூஸ் பண்ணுற 900 வாட்ஸ் கிட்ட பற்றி பார்ப்போம். எப்படி மாட்டுறதுன்னு இப்போ பார்க்கும்போது மீட்ரு, அந்த மீட்ரு எப்படி ஆன் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இந்த மீட்ரில் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் மைனஸ் கொடுத்தா மீட்ரு ஆன் ஆகிடும். இதில் ப்ளஸ் மைனஸ் எதுவும் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ரெண்டு செப்பரேட்டாக ஒரு ரெண்டு வயது வருது பார்த்தீங்களா, இதுதான் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் மைனஸ். இது எல்லோ வந்து ப்ளஸ்ஸும் க்ரீன் வந்து மைனஸும். மீதி இருக்க வயர் 4 வயர் இருக்குது இல்லையா, அந்த 4 வயரில் அந்த லெஃப்ட் ரைட் இண்டிகேட்டர்ஸ் அண்டு ஐபிஎம் இண்டிகேஷன் அப்போ அப்புறம் ஓடோமீட்டருக்கு சிக்னல் இது ஓகேங்களா. எப்படி ஆன் பண்ணுறது பார்ப்போம். மீட்டருக்கான ஆப்போசிட் சாக்கில் நான் பார்த்தீங்கன்னா ஒயர் போட்டுருங்க. இப்போ 6 வயர் ஆர்பின் சாக்கிட்டு ஆர்பின் ஒயரும் போட்டுருங்க. இல்லை பார்த்தீங்கன்னா நம்ம எல்லோ ப்ளஸ்ன்னு சொன்னேன் இல்லையா, இல்லை க்ரீன் மைனஸ்ன்னு சொன்னேன் இல்லையா, அதுக்கான நேரில் ப்ளஸ்ஸுக்கு ப்ளஸ்ஸு எடுத்துட்டு பேட்டரி சாக்கில் சொல்ற சாக்கெட்டில் ப்ளஸ்ஸையும் மைனஸையும் மைனஸையும் கொடுத்துருங்க. எக்ஸ்ட்ரா ஒரு ப்ளஸ் சாக்கெட் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன், ப்ளஸ்ஸுன்னு ஒரு ஒயர் மட்டும். இதுவும் இது நம்ம இது பேட்டரியில் நம்ம கனெக்ட் பண்ணுவோம் ஓகேவா. இப்போ இந்த லைனில் லைன் வரும், நம்ம இந்த சாக்கெட்டை இந்த சாக்கெட் நம்ம இதோட கனெக்ட் பண்ணுவோம். ப்ளஸ் மைனஸ் கிடச்சதால மீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஆன் ஆகிடுச்சு. இது பார்த்தீங்கன்னா பேட்டரி ப்ளஸ்ஸு, இது மைனஸு, நம்ம மீட்டர் கொடுத்து ஆன் மீட்டர் ஆன் ஆகிடுச்சு. நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு ப்ளஸில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒயின் வச்சுருக்கேன், ஏன்னா இது நம்ம செக் பண்ணணும் இல்லையா, எது இண்டிகேட்டர் லைனு, எது ஆர்எல் லைனு, சரி எது ஹைபீம் சிக்னல் லைனு, எது ஓடமிட் லைனு. இப்போ ப்ளஸ்ஸுக்கு எடுத்துருக்கோம் இல்லையா, அந்த ப்ளஸ்ஸை எடுத்துகிட்டு போயிட்டு ஒன்றொன்னா டச் பண்ணணும். இது ஒரு கதை பார்ப்போம். ஃபஸ்ட் இந்த க்ரீன் பார்த்தீங்கன்னா ஓடோமீட்டர் ஓடும். இன்னொன்று அடுத்தது கிரே கலர், அதாவது பார்த்தீங்கன்னா ஹைபீம் லைட் எரியுது. இது எல்லோவில் பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர் ரைட் ஹேண்ட் சைடில், இந்த பிங்க் லெஃப்ட் சைடில் கலர். இவ்வளோ தான் மீட்டரோட வேலை. ஓகே, இப்போ நம்ம ஆட்டோ யூஸ் பண்ணுற 900 வாட்ஸ் கிட்ட பற்றி பார்ப்போம். எப்படி மாட்டுறதுன்னு நம்ம மோட்டரில் பார்த்தீங்கன்னா மூணு ஃபேஸ் லைனும் ஆல் சென்சார் ஒயரும் வருது ஓகேங்களா. இது அதுக்கான கண்ட்ரோலர், 50 ஆம்ப்ஸ் கண்ட்ரோலர் ஓகேவா. கண்ட்ரோலர் எப்படி மாட்டுறது பார்த்து, ஃபஸ்ட்டு இந்த மூணு ஃபேஸ் லைன் எப்படி மாட்டிக்கலாம். இந்த கண்ட்ரோலர் பார்த்தீங்கன்னா எல்லோ ப்ளூ க்ரீன் இருக்கு இல்லையா, அது மேட்சாக ஒயரை மாட்டிக்கலாம். இப்போ மூணு ஃபேஸ் லைன் மாட்டியாச்சு, அதுக்கப்புறம் ஆல் சென்சார் சொல்லுங்க இல்லையா, அந்த ஆல் சென்சார் பார்த்தீங்கன்னா மொத்தம் 6 வயர் வரும். இந்த கண்ட்ரோலர் இருந்து இதில் 16 இருக்கோம், அந்த 16 சாக்கி எடுத்துகிட்டு இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பிளாக் வரும், ப்ளஸ் மைனஸு, அப்புறம் மூணு ஃபேஸ் லைன் எல்லோ ப்ளூ க்ரீன். அதுக்கேற்ற மாதிரி இந்த சாக்கிட்டு கரெக்டாக தான் செக் பண்ணிக்கோங்க, ஆப்போசிட் ஆப்போசிட் ஓகேவா. அதுக்கப்புறம் நம்ம பேட்டரி ப்ளஸ் மைனஸ் பண்ணுவோம். இப்போ ப்ளஸ் மைனஸ் இருக்கு இல்லையா, ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் கொடுத்தாச்சு. ஆன் பண்ணுறதுக்கு நம்ம 60 வோல்ட் தேவைப்படும். நம்ம இதான் 60 வோல்ட் பார்த்தா 60 வோல்ட் லித்தியம் அயன் பேட்டரி. நம்ம கனெக்ட் பண்ணுறோம். கண்ட்ரோலருக்கு 60 வோல்ட் கொடுத்து ஆன் பண்ணியாச்சு ஓகேங்களா. இப்போ இது மீதி இருக்க ஒயர்லாம் என்னென்ன ஒயர் பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த க்ரீன் கலர் சாக்கெட் இருக்கு இல்லையா, இதெல்லாம் ரிமோட் சென்சார் ஆன் பண்ணுறதுக்கு அதான் சாக்கெட் வரும். 4 பின் சாக்கெட்டில் 4 பின் சாக்கெட்டும், 2 பின் சாக்கெட்டில் 2 பின், ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரே கலரில் இருக்கும், க்ரீன் கலரில் இருக்கும். நம்ம ரிமோட் சென்சர் மாட்டியாச்சு. மீதி இருக்க ஒயரில் பார்த்தீங்கன்னா ரெக்கர் சாக்கெட் இல்லையா, இதில் பார்த்தீங்கன்னா ரெட்டு பிளாக் க்ரீன், அதாவது சாட்டல் ஒயர். இதுதான் பார்த்தீங்கன்னா காடல்.
இதில் பின் மாதிரி இருக்கு, ரெண்டு நேரம் பார்த்தீங்கன்னா பிளாக் இருக்கு. அப்போ நம்ம மாற்றிட்டு வரும். இப்போ நம்ம கலருக்கு ஏற்ற மாதிரி பின்னை மாற்றியாச்சு. ரெட்டு ரெட்டு, பிளாக் பிளாக், க்ரீன் க்ரீன், ஓகேங்களா? இது தாடல் ஒயர். மீதி இருக்க ஒயர் என்ன பார்த்தீங்கன்னா, மூணு சாக்கெட் இருக்கு ப்ளஸ் சிங்கிள் ஒயராக ரெண்டு இருக்கு. இப்போ த்ரீ ஒயர் இருக்கு, மூணு ஒயர் இருக்கு பார்த்தீங்களா. இது பார்த்தீங்கன்னா த்ரீ ஸ்பீட், ஸ்லோ மீடியம் ஹை ஸ்பீட் கனெக்ட் பண்ணுறதுக்கான சாக்கெட்ஸ். இது ஃபார்வர்ட் ரிவர்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா ஒன்று இதில் இதுலேயே பார்த்தீங்கன்னா மீட்டர் சொல்லி போட்டிருக்காங்க, ஓடோ மீட்டர் இருக்கு இல்லையா, இதுக்கான ஒயர். இது ரிட்டர்ன் மெயின், அதாவது கண்ட்ரோல் ஆன் பண்ணுறதுக்கான மெயின். பேட்டரி சுவிட்ச் ஆன் டேட்டா கொடுத்துருவோம், கொடுத்தாலும் இந்த டார்ஜில் கொடுத்தா மோட்ரு ஓடும் இல்லையா, அதுக்கான ரிட்டர்ன் மெயின். இது கொடுத்தா தான் பார்த்தீங்கன்னா மோட்ரு ஓடும். இது மாதிரி பிரேக் கட் ஆஃப், பிரேக் அடிக்கும்போது லெவல்டு போயிட்டு மோட்டர் கட் ஆஃப் பண்ணிடுவோம். நம்ம எப்படி இப்போ கீ ஆன் பண்ணது பார்ப்போம். கீஸில் பார்த்தீங்கன்னா மொத்தம் ரெண்டு வயும் இருந்தா, ஒன்று ரெட்டில் இருக்குது, ஒன்று பிளாக்ல இருக்கு. இதுக்கான ஆப்போசிட் ஜாக்கில் நம்ம ஒயர் பின் போட்டிருக்கோம், ரெண்டு ஒயர் எடுத்துருக்கோம். ஒரு ஒயர் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலர் ப்ளஸ் இருக்கு இல்லையா, அந்த ப்ளஸில் நம்ம ஜாயின் பண்ணுவோம். நம்ம இப்போதைக்கு நம்ம எந்த கிளிப்பும் இல்லாமல் சும்மா போடுறோம், நீங்கள் கிளிப்பு போட்டு தான் போடணும். அனது ரெண்டு ஒயர் இல்லையா, இந்த ஒயர் எடுத்துகிட்டு ரிட்டர்ன் மெயின் சொன்னோம் இல்லையா, ரிட்டர்ன் மெயின் கீ போட்டா மெயின் சொல்லுவாங்க, அந்த ஒயரில் எடுத்துகிட்டு போயிட்டு இன்னொரு ஒயரை ஜாயின் பண்ணுவோம். தற்போது கீ போட வச்சுக்கோங்க. இப்போ கீ சைட்லேருந்து ஆப்போசிட் ஒயர் எடுத்துகிட்டு ஒன்று பேட்டரி ப்ளஸ் கண்ட்ரோல் வர ப்ளஸ்லேயும், அதாவது பேட்டரி கனெக்ட் பண்ண ப்ளஸ்லேயும், இன்னொன்று கீபோர்ட் அமைலையும் கொடுத்துடும், ஓகேவா? இப்போ சாவி ஆன் பண்ணால் மோட்ரு ஆன் ஆகிடும். ஆன் பண்ணியாச்சு, ஸ்டார்ட் கொடுக்கணும். மோட்ரு ஒன்று இருக்குங்களா, ஸ்டார்ட்டில் அது த்ரீ ஸ்பீட் இருக்கு இல்லையா, த்ரீ ஸ்பீட் பார்த்தா ஒயிட்டு ப்ளூ அண்ட் ப்ரௌன் அந்த மாதிரி வரும். இது ஃபார்வர்ட் ரிவர்ஸ்க்கு பிளாக் அண்ட் எல்லோவில் க்ரீன், ஓகேவா? இதில் பார்த்தீங்கன்னா த்ரீ ஸ்பீட் இல்லையா, ஒன் டூ த்ரீ போட் இல்லையா, ஒன் டூ த்ரீ, மெயின் ஃபார்வர்ட் ரிவர்ஸ். இது ரிவர்ஸ், இது ஃபார்வர்ட். ரிவர்ஸ் சென்சாரில் பார்த்தீங்கன்னா இதிலே கீ ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கா, இல்லை கீ லாக் பண்ணுற மாதிரி இருக்கா, இதே நம்ம ஓப்பன் பண்ணலாம். இதெல்லாம் ஓப்பன் பண்ணிட்டோம், இப்போ ஆன் பண்ணிக்கலாம், இதுலேயே ஆஃப் பண்ணலாம். என்ன ஆஃப் ஆகிடும், நல்லா ஆகும். ஆன் பண்ண அப்துல் கீப் பண்ணால் ஆன் ஆகிடும். இப்போ தான் லாக், இது லாக் பண்ணுறது. இது பார்த்தீங்கன்னா பஸ்ஸர் த்ரீ ஸ்பேஸ் ஒன்று இல்லையா, த்ரீ ஸ்பேஸ்லேயே பார்த்தீங்கன்னா லூப் அடிக்கிறது ஒரு சாக்கெட் கொடுத்துருப்போம். இது எடுத்து நம்ம இது கனெக்ட் பண்ணோம்னா ஹை ஸ்பீடுக்கு கனெக்ட் ஆகிடும். ஜாக்கெட் சொல்லிடுவோம்னா த்ரீ ஸ்பீட் ஆன் பண்ணிடுவோம், ஆன் பண்ணிப்போம். ரிமூவ் பண்ணால் ஸ்லோ ஆகிடும், ஐஸ் வந்து ஐஸ் போயிடும். காட்டில் மாட்டுவோம்,